ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சுரல் வுட் பாலிஷ் ஒர்க். நாம் இப்போ இந்த வீடியோவில் ரெட் ப்ரௌன் அண்ட் வால்நட், அதாவது படாக் மரத்துக்கு எப்படி ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ரெட் ப்ரௌன் ஸ்டைனர் ரெண்டு ஊற்றணும். நீங்கள் சின்ன டோராக இருந்தால் ஒரு வால்நட்டு ஒரு ரெட் ப்ரௌன் யூஸ் பண்ணால் போதும். இது டோரு ஃப்ரேம்லாம் வந்து கொஞ்சம் பெருசுன்றதுனால நம்ம ரெண்டு வால்நட் ரெண்டு ரெட் ப்ரௌன் ஒரு வால்நட் யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், நீங்கள் படாக்கு மரத்தை யூஸ் பண்ணும்போது இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து லைட்டாக ரோஸ் வுட் கலர் மாதிரி வரும். இது வால்நட்டு. ரெண்டு ரெட் ப்ரௌன் ஒரு வால்நட். முதல்ல ஸ்டைனரை ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கணும் எப்பவுமே. ஏன்னா நமக்கு தின்னர் முதல்ல ஊற்றிட்டிங்கன்னா அது எவ்வளோ அதிகமாக வரும்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ சாண்டிங் சீலர், என்சி சாண்டிங் சீலர். நம்ம ஒரு 100 ml சீலர் சாண்டிங் சீலர் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 ஸ்டைனர் 3 ஸ்டைனர் யூஸ் பண்ணுறோன்னா 100 ml சாண்டிங் சீலர் யூஸ் பண்ணால் போதும். நம்ம ஏன் சாண்டிங் சீலர் ஊற்றுறோன்னா அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டைனர் வந்து நல்லா ஒட்டி வரும். இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டைனர் மிக்ஸ் பண்ண என்சி தின்னர் நம்ம இப்போ 1 லிட்டர் ஒரு டோர்னால் 1 லிட்டர் கொஞ்சம் கம்மியாக ஊற்றுனா போதும். ஸ்டைனர் சீலர் தின்னர்லாம் சேர்த்து 1 லிட்டர் வந்தால் போதும். நம்ம இப்போ பெருசாக இருக்கிறதால 1.5 லிட்டருக்கு மேலே யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம தேவையான அளவு தின்னர் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க, படாக் மரத்துக்கு ஸ்டைனர் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணோம். சீலர்லாம் எவ்வளோ இருக்கும், சீலர்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போல் வீடியோக்களை பார்க்க நேச்சுரல் வுட் பாலிஷ் வர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.